வெள்ளக்காரங்களை விரட்டுற மாதிரி வைக்கிற மாதிரி அந்த 7 நிமிஷத்தினுடைய கதை தாங்க அந்த படம் ஃபுல்லாக. அந்த டைரக்டர் எங்கேயாவது நிற்பாரான்னு அப்படியே தேடிக்கிட்டே இருக்கிறேன். அப்போ அதை இப்படி பழி இப்படியா பழி அது வான் துட்ட போட்டு நீ படம் எடு. அது சத்யஜோதி ஃபிலிம்ஸ் தான் கிடச்சிதா? ஒரு தனி ரூம் சின்ன மினி ஃப்ரீ தேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் டைரக்டர் உட்கார வச்சு இந்த படத்தை ஒரு வாரம் கடுப்பாக வெறி ஆகுது தம்பி. எவ்வளோ எதிர்பார்ப்பு, என்ன செலவு, எத்தனை வருஷம் கஷ்டம், எத்தனை 1000 டெக்னீஷியனுடைய உழைப்பு. சார் நீங்கள் கோடிக்கணக்கான மக்களை நீங்கள் ஏமாத்த சார், இதெல்லாம் நிறைய படத்தில் உள்ள காப்பி சார், இது ஜெராக்ஸ் சார், ரிலீஸ் பண்ணாங்க ப்ளீஸ். ஹாய், திஸ் இஸ் மின்னா. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். நியூஸ் 10 தமிழ். கேப்டன், அதுக்கு மேலே வயசே வரமாட்டேங்குது, ஏன்னா அந்தளவுக்கு நொந்து போய் அப்படியே வந்து நிற்கிறேன். அதாவது தனுஷ் சாருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருங்க. இந்த கதைன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து இந்த பழைய இந்த வெள்ளக்காரனை விரட்டுற படங்கள்லாம் பழைய படங்கள் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. உதாரணத்துக்கு சிறைச்சாலை, அப்புறம் இது காந்தி வரலாறுல ஒன்று வரும் பார்த்தீங்களா, அதோடலாம் பெருசாக நம்ம எடுத்துட முடியாதுங்க. அப்புறம் உதாரணத்துக்கு இன்னொன்று சொல்கிறேன், இந்தியன் படத்தில் வந்து ஃப்ளாஷ்பேக் வரும், ஒரு 7 நிமிஷம்தான் வரும், வெள்ளக்காரங்களை விரட்டுற மாதிரி வைக்கிற மாதிரி. அந்த 7 நிமிஷத்தினுடைய கதை தாங்க அந்த படம் ஃபுல்லாக. கேப்டன் மிலன் படம் வந்து ஓப்பனிங்கிலேருந்து கிளைமேக்ஸ் வர அந்த 7 நிமிஷம்தான். அப்போ இது எப்படி நான் நல்லாருக்குன்னு சொல்ல முடியும்? வாழ்க்கையை வெறுத்து வெளியே வந்துட்டு அந்த டைரக்டர் எங்கேயாவது நிற்பாரான்னு அப்படியே தேடிக்கிட்டே இருக்கிறேன். தம்பி எங்கேயாவது இருந்தா, வாங்க தம்பி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கூப்பிட்டு கத்தி ரெடியாக தான் வச்சுருக்கிறேன். அவரையும் குத்திட்டு நானும் குத்தி, ஏன்னா அடுத்த படம் நான் மொக்கப்படுத்தலன்னு தப்பிக்கலாம்ல, நிறைய 2 புரொடியூசரை காப்பாற்றலாம்ல, அந்தளவுக்கு வெறி ஆகுது தம்பி. எவ்வளோ பெரிய கம்பெனி சத்யஜோதி ஃபிலிம்ஸு. ஏங்க தனுஷ் சார் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு, என்ன பெர்ஃபார்மன்ஸ், ஆடுகளமாக பெர்ஃபார்மன்ஸ் அப்படி பண்ணியிருப்பார். அந்த மாதிரி ஒரு டீமை கையில் வச்சுக்கிட்டு ஜி பிரகாஷ் மியூசிக்கு கேவலமான ஒரு படத்தை வெள்ளக்காரனை நீ கொண்டுக்கிட்டே இருக்கிறார். இன்னொன்று சொல்கிறேன், டைரக்டருக்கும் வெள்ளக்காரனுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். டைரக்டருடைய ஃபேமிலி அப்பா தாத்தாலாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, வெள்ளக்காரன் கைனாலே அடித்தே கொண்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் வெள்ளக்காரன். அப்போ அதை இப்படி பழி இப்படியா பழி, அது வான் துட்ட போட்டு நீ படம் எடு. அது சத்யஜோதி ஃபிலிம்ஸ் தான் கிடச்சிதா? தனுஷ் சார் எவ்வளோ பெரிய ஹீரோ, அவரை வச்சு நீ எடுக்கிற, நீ ஓன் மணியை வச்சு நீ எடுக்க வேண்டியதானே. எவனோ படம் கொடுக்குறான் இன்றைக்கி 10 ஹீரோவில், அவர் டாப் ஹீரோவில் இவர் ஒன்று. இவங்களை கொண்டு வந்து காட்டுக்குள்ளே போட்டு செய் செய் செய்ன்னு செஞ்சு நீ ஒரு 10-15 கோடி சம்பாதிச்சிட்டு போகிற சொல்ல புரியுதா? டேரக்டர் இருந்தால் தொல்லை கைப்பட்டு, தம்பி வாங்க நான் இன்னார் சமூக ஆர்வலர் செய்தி தொடர்பாளர், ஒரு 15 லட்சம் சினிமா ரசிகர் எனக்கு இருக்கிறாங்க, நீங்கள் அடுத்த படம் எடுத்தால் எப்படி இதோட மொக்கையாக எடுப்பீங்க, அவங்களெல்லாம் நான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ராலிக்குள்ளே தள்ளி விட்டு நானும் விழுந்துருவேன். பாவம், இல்லை கொலகேசாயர் ஜெயிலெலாம் நான் அலைய முடியாது. அப்படி இல்லை, சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், ஒரு தனி ரூம் சின்ன மினி ஃப்ரீ தேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் டைரக்டர் உட்கார வச்சு இந்த படத்தை ஒரு வாரம் சாப்பாடு தண்ணி எதுவும் கொடுக்கக்கூடாது, 2 நாளில் செத்து போவான் மனுஷன். இந்த மொக்க இவ்வளோ பெரிய மொக்கப்படுத்தியாக நம்ம ரசிகர்கள் கொடுத்தோம் அப்படின்னு அந்தளவுக்கு வெறியாகுது. அது நடக்கும், நான் அந்த 2 நாள் தேடிக்கிட்டு இருக்கிறேன். எங்கேயாவது பிடிப்பேன், எங்கேயாவது பிடிச்சிடலாம், டைரக்டர் பிடிக்க பெரிய விஷயம் இல்லையா, அவரை பைய கூப்பிட்டு போய் ஒன்றும் இல்லை வாங்க ஒரு ஃப்ரீ இருக்குது, டேட்டர் லாக் பண்ணிடணும், ஓட ஏன்னா ஓட முடியாது. ஒளியும் பிக் பாஸில் சொன்ன மாதிரி ஒரு வாரம் கணக்கு தேட்டர் வாடகை வேணால் நான் கொடுத்துட்றேன், அடுத்த ஒரு 10 லட்சம் 15 லட்சம் ரசீர் நான் காப்பாற்றுற மாதிரி இருக்கும். புரியுதா? அவங்கள தேட்டரில் நடுவு சீட்டில் உட்கார வச்சுட்டு சாப்பாடு தண்ணின்னு எதுவும் பக்கத்தில் வைக்கக்கூடாது. 1 நாள் 4 ஷோவே பார்க்க முடியாது, இருந்தாலும் 1 வாரம் தேட்டர் புக் பண்ணிடுவான். இது இவருக்குன்னு இல்லைங்க, எல்லா டைரக்டருக்கும் இது ஒரு பாடம். உங்களுக்கு என்ன சார் குறை, நீங்கள் தான் கேப்டன் நம்பர் 1. என்ன தம்பி உங்களுக்கு என்ன குறை? ஒரு கால் சீட்டு கொடுக்குறாங்க, பணம் 3 கோடி வேணும்னு கேட்குறாங்க, கதை 1.5 மணி நேரம் கதை, 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஃபைட் மாஸ்டரு, அப்புறம் 15 நிமிஷம் டான்ஸ் மாஸ்டர்கிட்ட கொடுத்துருந்தீங்க. நீங்கள் என்ன அங்கே என்ன கிழிக்கிறீங்க? 1.5 மணி நேரம் கதையை உங்களால் ரெடி பண்ண முடியல அப்படின்னா என்ன டேரக்ஷன் பண்ணுறீங்க? நீங்கள் கடுப்பாக வெறி ஆகுது தம்பி. எவ்வளோ எதிர்பார்ப்பு, என்ன செலவு, எத்தனை வருஷம் கஷ்டம், எத்தனை 1000 டெக்னீஷியனுடைய உழைப்பு,
நீ பாட்டில் அரைச்ச மாவோட கேவலமாக 500 ரூபாய் அரைச்ச மாவை நீ அரைச்சி வச்சுருக்கிறிய. தம்பி நல்லா இருப்ப, என்னை எப்படியா காண்டாக்ட் பண்ணியா, நம்பர் யார்கிட்ட கேட்டாலும் கொடுப்பாங்க. வேணால் நான் சொல்கிறேன், 9962915441 இதுதான் என் நம்பர். 20 வருஷமாக வச்சுருக்கேன். 90s நான் சினிமாவை நேசிக்கிறேன். இந்த நம்பரு தயவுசெய்து டைரக்டர் இந்த என் நம்பருக்கு வாங்க. சார் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு சார். ஆனால் மொத்தத்துலேயே வந்து 2 நிமிஷம் வச்சு ஒரு 3-4 சீன் தான் தம்பி வராப்பில். ஆனால் அவர் வர சீன் நல்லாயிருக்கும். ஜெயிலர் படம் மாதிரி லாஸ்ட்டில் கனெக்டிங் அதான் லாஸ்ட்டில் வந்து இவங்க எல்லாம் ஒன்று போல் வராங்க. ஜெயிலர் தான் நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க, ஜெயிலர் படம் மாதிரி தான் எல்லாரும் வராங்க. யார் நம்ம நகரம் படத்தில் ஒரு ஹீரோ வருவார், அவர் பேர் எனக்கு தெரில, அந்த பையன் வருவாப்பில் ஒன்று. ரெண்டாவது இவர் ராஜ்குமார், இவர் தனுஷ், எல்லாம் சேர்ந்து வெள்ளக்காரங்க. ஓப்பனிங்லேருந்து வெள்ளக்காரன மல்டர் 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 தான். லாஸ்ட்டில் வந்து ஒரு 1000-1500 வெள்ளக்காரனை கொண்டு வந்து நிப்பாட்டிடுவாங்க. அவ்வளோ பேரையும் அடித்து கொள்கிறாங்க எல்லோரும் சேர்ந்து. புரியுதா உங்களுக்கு? இது வெள்ளக்காரனை வந்து தாக்குறது வைக்கிறது நம்ம எவ்வளோ படத்தில் தம்பி பார்க்குறது, கொஞ்சம் நினச்சி பாருங்கள் பார்ப்போம். இதனால தான் ஒரு வருத்தம். டேரக்டர் சார் இந்த டேரக்டர் விடுங்க, அடுத்த டேரக்டர் நல்ல ஒரு இந்த 10 ஹீரோவை நம்பி தாங்க இன்றைக்கி வந்து சினிமா இருக்குது, சினிமா தேட்டர் இருக்குது, சினிமா கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க, சினிமா ரசிகர்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கிறாங்க, தேட்டரில் வேலை செய்கிறவங்க. அப்போவும் ஒரு 10 டேரக்டர், ஒரு 10 ஹீரோ, 10 ஹீரோவில் இவர் ஒரு ஆள், டேரக்டரை விட்டுருவோம், 10 ப்ரொடியூசரில் சத்யஜோதி ஃபிலிம்ஸு. அப்போ இவ்வளோ வாய்ப்பு கிடச்சி நீ ஏன் அப்படி மிஸ் பண்ணுறீங்க, இதான் என்னுடைய பெரிய வருத்தம். கேப்டன் படத்தை பொறுத்தவரை தனுஷார் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் தான். தயவுசெய்து தனுஷார் சத்யஜோதி ஃபிலிம்ஸ் நல்ல கதையை செலக்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களை நம்பி தான் சினிமா ரசிகர்கள் இருக்கிறாங்க, தேட்ரு டெக்னீஷியன் டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாம் உங்களை நம்பி தான் இருக்கிறாங்க. நல்ல கதையை செலக்ட் பண்ணுங்க. இது பேசாமல் ஷார்ட் ஃபிலிமாகவே எடுத்துடுறேன். படத்தை வெளியே விட்டுருக்க வேண்டாம் தம்பி. என்ன சொல்கிறேன்னா, இப்போ நான் 2-3 படங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், இந்த படத்தை பார்ப்பாங்கள்ல, ஹீரோ விடுங்க, ப்ரொடியூசரை விடுங்க, இந்த டேரக்டரு கொஞ்சம் பேர் பார்ப்பாங்க. பார்த்துட்டு ஐயோ இது எத்தனை படத்தில் உள்ள காப்பி, ரசிகர்கள் நம்ம ஏமாற்றக்கூடாது. சத்யஜோதி பல கோடி வச்சுருக்குறாங்க, தனுஷ் சார் நிறைய கோடி சம்பாதிச்சுன்னா அடுத்த படம் 4 படம் இருக்குது. இப்போ ரசிகர் என்ன பண்ணுவான், கஷ்டப்பட்டு கிளாஸ் கழுவி மூட தூக்கி ஒரு 1000 ரூபா சம்பாதிச்சுட்டு இந்த படத்தை வர 1000 ரூபா கொடுத்து பார்க்குறானே, அவன் திருப்தியாக போக வேண்டாமா? அப்போ நீங்கள் பார்த்துட்டு ரிலீஸுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தீ வச்சு கொளுத்திருக்கலாமா அந்த படத்தை, ரிலீஸ் பண்ணியிருக்க வேண்டாமே? இந்த கழுவி பதில் சொல்லுங்கள் பார்ப்போம். நல்லா இருந்தால் படத்தை ரிலீஸ் பண்ணுங்கங்க. சென்சார் போர்டெலாம் நீ உட்கார வச்சானு அந்த படத்தை, இந்த மாதிரி படத்தை சார் நீங்கள் கோடிக்கணக்கான மக்களை நீங்கள் ஏமாத சார், இதெல்லாம் நிறைய படத்தில் உள்ள காப்பி சார், இது ஜெராக்ஸ் சார், ரிலீஸ் பண்ணாங்க ப்ளீஸ். இப்படி சொல்லணும் சென்சார் சர்டிஃபிகேட்டு. அட்லி நம்ம வரலையா அது சார்? அட்லி ஐயோ அட்லியாக நியாயப்படுத்தினீங்க. அதாவது அட்லி படம், அட்லிக்கு யாராவது அவார்டு கொடுத்தாங்களாங்க இதுவரை? ஏதாவது பெரிய ஃபங்க்ஷனில், சினிமா ஃபங்க்ஷன், அவரை பற்றி யாராவது பேசுகிறாங்களா? பேச மாட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? அட்லியை பொறுத்தளவுக்கு அரைச்சமாவோ 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 எல்லாருக்கும் தெரியும். அவர் படம் உள்ளே வந்தாங்களே அரைச்சமா ஒரு டைம் பாஸ் சரி, ஏதாப்பா நேரம் போலப்பா ஒரு நண்பன் 4 மணி நேரம் கழிச்சு தான் வரேன்ட்டுருக்கான். இப்படி தான் உள்ளே வந்து உட்காருவாங்களோ ஒழிஞ்சு அவர் அப்படி விட்டுருவோம். ஏதோ ப்ரொடியூசர் கொஞ்சம் சம்பாதிச்சு கொடுக்குறப்பில அவர் என்ன சொல்கிறப்ப எனக்கு பேர் வேண்டாம். இப்போவும் நான் சொல்கிறேன் தம்பி, அரைச்சமாவு நீ அரை, அதோட பெட்டராகிடும். இப்போ நீ 3-4 படத்தை வெள்ளக்காரனை ஓட ஓட வரட்டுற, அப்போ அதை ஒரு வித்தியாசமாக ஒரு ஸ்பீடாக எடுக்க வேண்டியதானே? கதையே இல்லையே, கொண்டுக்கிட்டே இருந்தால் என்ன அர்த்தம்? ஒரு 50 வெள்ளக்காரன் நிப்பாட்டி வச்சு துப்பாக்கி வச்சு சுட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஓப்பனிங்லேருந்து கிளைமேஸ், இது எப்படி நம்ம ரசிக்க முடியும்? அட்லீ காப்பி அடிக்கிறப்ப நம்ம கழுவி ஊற்றுறோம், எல்லாருக்கும் மைண்ட் செட் பண்ணிட்டாங்க. இப்போ ஜெயிலரே எடுத்துக்கிட்டிங்கன்னா எத்தனை ரெண்டு நிறைய படம் சொல்லலாம் வரிசையாக. லியோ ஜெயிலர் தான், புரிதான் உங்களுக்கு? இது லியோ ஓடல, ஜெயிலர் ஓடிடுச்சு. பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், சீன் பை சீன் அப்படி பட்டையை கிளப்பியிருப்பாப்பில். அதை பார்த்தா 4-5 படத்தில் உள்ள காப்பி தான் அது. அந்த மாதிரி இடைஞ்சிருந்தால் இப்போ நான் எல்லா டேட்டும் சொல்கிறது, காப்பி அடிங்க தம்பி, நான் வேண்டாங்களே, பெட்டராக அடுங்க. புரிதான் உங்களுக்கு? இது எத்தனை படத்தில் உள்ள ஜெராக்ஸு காப்பி, வெள்ளக்காரன் 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 எவ்வளோ நேரம் நம்ம உட்கார முடியும்? அதனால் தனுஷ் ரசிகர்களுக்கு ஒரு ஏமாற்றம் தான். படம் அநேகமாக இன்னும் ஒரு 4 நாள் தான் இருக்குது பொங்கலுக்கு, அணைய போட்டாலும் போட்டுருவாங்க நினைக்க, இன்னையோட அவ்வளோதான் கூட்டம் வராது தேட்டருக்கு. நன்றி, வணக்கம். ராமையா சரோஜராஜ். இந்த படத்தை சிவகார்த்திகேயன் அயலான்னு அடிச்சிடணும்னு நினைக்கிறீங்க? சிவகார்த்திகேயன் படம் நம்ம நண்பர் பார்த்தாங்க, ஒன்று ரெண்டு பேர் சுமாராக தான் இருக்குது. நாங்கள் நம்ம பார்க்க போகிறேன், தெரில எப்படின்னு தெரில, சுமாராக இருக்கேன். இப்போ வரதான் நான் பேட்டி கொடுத்துருக்கும் போதே கூட்டு கை கொடுத்துட்டு போகிறான், உள்ளே போயிடாங்க. சிவகார்த்திகேயன் படம் உள்ளே போயிடாங்க, கை கொடுத்துட்டு போகிறாப்புல என்னன்னு தெரில. இப்போ அதோட இதுதானே எதிர்பார்ப்பு அதிகம் இருந்தது. என்ன தம்பி, தனுஷுவா சிவகார்த்தியான்னு பார்த்து தனுஷு தான் கொஞ்சம் எதிர்பார்ப்பு நிறைய வந்து, பெரிய பட்ஜெட்டு,
ரொம்ப வருஷமாக எடுத்துகிட்டு இருக்காங்க. அதனால் ஃபஸ்ட்டு இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து எல்லோரும் வந்திருக்கிறாங்க. அது ரெண்டாவது பார்த்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நியூஸ் 10 தமிழ் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.